இருந்த கொஞ்ச மானத்தையும் வாங்கிட்டாங்க. தனது ஸ்டைலில் பிக்பாஸை செஞ்சுவிட்ட ராதிகா, அந்த வார்த்தை தான் ஹைலைட்டே. பிக்பாஸ் எனப்படும் நிகழ்ச்சியை தனியார் தொலைக்காட்சி ஏற்பாட்டின் பேரில் கடந்த சில ஆண்டுகளாகவே நடந்து வருகிறது. இதுவரை 6 சீசன்களை முடித்துவிட்டு தற்பொழுது 7வது சீசன் நடந்து கொண்டிருக்கிறது. முதல் சீசனிலிருந்து கமல்ஹாசன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார். நடிப்பு, அரசியல் என அவ்வப்போது சென்று வரும் கமல்ஹாசனுக்கு கடந்த 7 ஆண்டுகளாக இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி பெருமளவில் விளம்பரத்தை தருகிறது என விமர்சனங்கள் எழுந்துள்ளது. இது மட்டுமல்லாமல் பிக்பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பத்தில் மனிதர்களுக்குள் இடையே நடக்கும் மனப்போராட்டத்தை வைத்து நடத்தப்படும் நிகழ்ச்சி இருந்தது. நாளடைவில் பிக்பாஸ் வன்ம நிகழ்ச்சியாக மாறிவிட்டது எனவும் விமர்சனங்கள் பறக்கிறது. மேலும் இந்த சீசனில் முதலில் பிரதீப் வெளியேற்றம், அடுத்து விசித்ரா சொன்ன பாலியல் புகார் என தொடர்ச்சியாக சர்ச்சைகள் எழுப்பப்பட்டு வந்தாலும் இன்னமும் பிக்பாஸ் நிகழ்ச்சி பலராலும் பார்க்கப்பட்டு வருகிறது. அப்படி இருக்கும் சூழலில் பிக்பாஸ் நிகழ்ச்சி பற்றி ராதிகா சரத்குமார் கூறிய விஷயம்தான் தற்பொழுது இணையதளத்தில் படு வைரலாக போய்கொண்டிருக்கிறது. வேலூரில் நாராயணி மருத்துவமனை சார்பில் உலக நீரிழிவு நோய் விழிப்புணர்வு தினம் நடந்தது. இந்த விழாவில் நடிகை ராதிகா சரத்குமார் கலந்து கொண்டார். அப்போது குத்துவிளக்கேற்றி அந்த விழாவை தொடக்கி வைத்துவிட்டு செவிலியர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் மத்தியில் ராதிகா சரத்குமார் பேசினார். அப்போது அவர் கூறும் பொழுது நீரிழிவு நோய் குறித்த விழிப்புணர்வு பற்றி மருத்துவர்கள் பேசிவிட்டார்கள். சீரியல் பார்த்தாலும் நீரிழிவு நோய் வந்துவிடும் என மருத்துவர்கள் சொல்கிறார்கள். அது நல்ல சீரியலாக இருந்தாலும் கெட்ட சீரியலாக இருந்தாலும் நீரிழிவு நோய் வருமா? நமது வாழ்வியல் முறையும் இதற்கு காரணம். நம்முடைய வாழ்வியல் முறை நமக்கு பழக்கமில்லாத ஒன்றுதான். ஆனால் திடீரென்று ஏற்படுத்தி கொண்ட ஒன்று, சர்க்கரை நோய் வராமல் தடுக்க ஒரு மருந்து கொடுக்கிறோம். அதை சாப்பிட்டால் சர்க்கரை நோய் வராது என்கிறார்கள். அந்த மருந்தின் விலை மிகவும் அதிகம். அதன் விலை $300 இருந்தது. சரி, காரில் உட்கார்ந்து கொண்டு அந்த மருந்து என்னவெல்லாம் இருக்கிறது என பார்த்தேன். அதிர்ச்சியாக இருந்தது. அதில் வேப்பிலையை மருந்தாக பயன்படுத்தி உள்ளார்கள். நம் வீட்டிலேயே வேப்பிலை இருக்கும்போது அதை $300 கொடுத்து வாங்கிவிட்டேன். ஆனால் அது எனக்கு நல்ல பலனை அளித்தது. எல்லா வீடுகளிலும் வேப்பிலை இருக்கிறது, ஆனால் நான் அதை காசு கொடுத்து வாங்கினேன். நம்மிடம் இருக்கும் வேப்பிலையை வெளிநாட்டவர்கள் கொண்டு போய் அதை நமக்கு மருந்தாக மீண்டும் தருகிறார்கள் என கூறினார். மேலும் அவர் கூறியதுதான் ஹைலைட். இன்று போனில் பிக்பாஸ் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று விமான நிலையத்தில் செக்கிங்கிற்காக காத்திருந்தேன். அப்போது அங்கிருந்த பெண் வெயிட் வெயிட் என கூறிவிட்டு போனை பார்த்து கொண்டிருந்தார். நானும் என்னதான் பார்க்கிறார் என பார்த்தால் பிக்பாஸ் பார்த்து கொண்டிருந்தார். உடனே நானும், பிக்பாஸ் நிகழ்ச்சியில் என்ன நடக்கும், இரண்டு பேர் அடித்துக் கொள்வார்கள், பிறகு சண்டை போடுவாங்க, கண்ணா பின்னா என திட்டிக் கொள்வார்கள், அதை நான் சொல்கிறேன், வாமான்னு கூப்பிட்டேன். இதெல்லாம் பொழுதுபோக்கு தான், எப்போது வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம். முதலில் நம் உடல் நலனை பார்த்து கொள்ள வேண்டும் என பேசியிருந்தார். பிக்பாஸ் நிகழ்ச்சி தற்பொழுது வைரலாக பேசப்பட்டு வரும் நிலையில் ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க, சீக்கிரம் சேர்ந்துக்குவாங்க, இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சியா என ராதிகா ஜஸ்ட் லைக் தட் சொன்ன விவகாரம் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது.